வெல்கம் டு ஈடன் டிவி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம ஈடன் டிவி இன்ஃபோ சேனலில் பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்களா, பெப்சி அண்ட் கோக் பற்றி தாங்க. பெப்சி அண்ட் கோக்கில் என்னங்க நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்சி அண்ட் கோக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். டியூ டு த பேண்டமிக், கோவிட், கொரோனா வைரஸ்னால எல்லாருமே ஸ்தம்பிச்சு போனோன்னு பார்த்தா, வேர்ல்டு டாப் ரெக்கார்ட்ஸ் கோலா கம்பெனி, வேர்ல்டுடைய டாப் சேல்ஸில் போகிற பெப்சி அண்ட் கோக்கோடைய சேல்ஸ் கூட இந்தியாவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குளோபல் சேர்மன் பெப்சி அண்ட் கோக்கோட குளோபல் சேர்மன் ரெண்டு பேருமே வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வாங்க முத கோக் என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். கோக்கோடைய குளோபல் சீஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் குவின்சி சொல்கிறாங்க, இந்தியா சவுத் ஏஷியா அதோடைய சேல்ஸ் வந்து ரொம்ப 2020 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து கம்மியாகவே இருக்குது. இந்த லாக்டவுன் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அவங்களோட ஆப்ரேஷனை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ரெக்கவரி சூனாக வந்துடும். ஏற்கனவே ஒரு சில சேல்ஸ் வந்து முன்னாடி குறையும் போது லைக் வந்து அவங்க திரும்ப ரீபேக் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு அது சேல்ஸ் வந்து பாப்அப் ஆகும், நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் உள்ள பிளேஸ் அப்படிங்கிறத குவின்சி ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா வந்து இந்த கொரோனா வைரஸே வந்து 2019 டேட்டா பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து வேறு இடத்துல நிற்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஹாஃப் த சேல்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்தியா சாஃப்ட் ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 14% இன்க்ரீஸ் வந்து யூஎஸில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆஃப்டர் லாக்டவுன். ஆனால் இந்தியாவிலேயோ பிரேசில்லையோ வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதிகமாக விற்கிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாஸ் பொறுத்த வரைக்கும் மேங்கோ ட்ரிங்க், அவங்களோட மாசா நியூட்ரிஷன் ட்ரிங்க்கு, ஜூஸஸ் அண்ட் டைரி வந்து அவங்களுக்கு நல்ல மூமெண்ட் ஆகுது, சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஸ் ஆஃப் July 2 வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கொக்கோ கோலா சேர்மன். நம்ம அவரும் அவங்களுடைய காம்படிட்டர் யார், பெப்சியோட குளோபல் சேர்மன் லேமான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு கடுமையான போட்டி இருக்குது, கடுமையான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கலை, காரணம் லாக்டவுன். காரணம் அவரும் அதே தான் லாக்டவுன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், லைக் மாலாக இருக்கட்டும், எல்லா டூரிஸ்ட் பிளேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சினிமா தியேட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணதுனாலையும், ரெஸ்டாரண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ் அது எல்லாமே இந்த லாக்டவுன்னால் வந்து இந்த பெவரேஜோட சேல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸை காட்டிலும் இந்த மெயினாக இவங்க ரெண்டு பேருமே அந்த வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, கோலாவோட சேல்ஸு அதுதான் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுடைய மைண்டில் இருக்குது. என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய பேர் விருப்பப்படலை. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் வந்து லாக்டவுன் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு நிறைய பேருக்கு. ப்ளஸ் வந்து இந்த கோவிட்னால வந்து சில்டு ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருமே பயப்படுறாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.